வாசி யோகம் கற்றுக் கொடுப்பதற்காக மதுரையில் ஒரு நம்பர் கொடுத்து அவரை போய் பார்த்து கற்றுக்குங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, அவரை போய் பார்க்கும்பொழுது அவர் என்ன கேள்வி கேட்பார், அதுக்கு நான் எப்படி பதில் சொன்னால் சீக்கிரமாக கற்றுக் கொடுப்பாரு? இங்கே பாருங்க, இந்த இது உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நைட்டு 2 மணி 3 மணிக்கு காரில் போயிட்டுருக்கீங்க ஒரு ஊருக்குள்ளே, போலீஸ் நிறுத்துதா? போலீஸ் உங்களை நிறுத்தி உன் பேர் என்ன நீங்கள் சொல்லுவீங்க, எங்கேருந்து வர, எங்கே போகிறேன் கேட்குறாங்களா இல்லையா? நான் கேட்குறேன், திருட ஒருத்தன், நான் திருட வந்திருக்கேன்னு சொல்லுவான்? யோசிச்சு பாருங்கள், போலீஸு நைட்டு தனியாகவோ 4 பேரோட காரில் போயிட்டு இருக்கும்பொழுது நிறுத்தி உங்கள் பேர் என்ன, எங்கே போயிட்டு வரீங்க, இது என்னது, அதில் என்ன இருக்குது, டிக்ளேர் கேட்குறாங்களா இல்லையா? நான் கேட்குறேன், நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், அந்த போலீஸ் லூஸா டிக்ளேர் இருக்கு, கஞ்சா வச்சுருக்காருன்னு சொல்லுவோம், கஞ்சா இருந்தாலும் என்ன சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லுவோமா இல்லையா? நான் யோசிச்சு பார்த்தேன் ஒரு நாள், இவங்க ஏன் கேட்குறாங்க லூஸா, நம்ம என்ன சொல்லவா போகிறோம்? இல்லை இல்லை, இது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க, அந்த கேள்வி கேட்கும் பொழுது உங்கள் முகத்தில், உங்கள் கண்ணில், உங்களில் உடம்பில் வரும் ரியாக்ஷனை வச்சு உங்களை எடை போடுவதற்காக 4 கேள்வி கேட்கிறார்கள். இதே தான் வாசியோகத்திலையும், நீங்கள் போகும்போது 4 கேள்வி கேட்பாங்க, அவ என்ன வேணால் கேட்பாங்க, அப்போ நீங்கள் சொல்கிற பதில், அதில் உள்ள தெளிவு, உங்கள் கண், உங்கள் நடவடிக்கை, இதை பொறுத்து சைக்காலஜியை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரதா வேண்டாமான்னு முடிவெடுப்பாங்க. அதை முதல்லையே சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் 4 கேள்வி கேட்பாருன்னு சொல்லி 4 பதில் சொல்லிடுறேன், அவர் மாற்றி கேட்டார்னா மாற்றி பதில் சொல்லி அப்புறம் தோற்று போய் வந்துடுவீங்க. வாசியோகம்னு என்னங்கிறது 5 நாள் கிளாஸில் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக அந்த வாசியோகம்னு என்னங்கிறத இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் இருக்குது. இது அவர் முதல்லே அவர் அதை கற்றுக்கிட்டனால அந்த கேள்வி கேட்டிருக்காரு. வாசியோகம் என்பது ஒரு மூச்சு பயிற்சி, அது அருமையான பயிற்சி. அதை எப்படி கற்றுக்கணுங்கிறத நான் வீடியோவில் பேசியிருக்கிறேன். அது மதுரையில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், மதுரை சென்னை கோயம்புத்தூர்லாம் அங்கே போனால் கற்றுக் கொடுப்பாங்க. அது போகும்போது எப்படிங்கிறத கேள்வி கேட்குறாரு, புரிஞ்சுக்குங்க. கேள்வி பதில் எல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கேள்வி கேட்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன், உங்களுடைய கண்கள், நடவடிக்கை, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய பிஹேவியர் எல்லாம் எல்லாம் சொல்ல முடியுங்க. சைக்காலஜி அதிக தெரிய தெரிய முதல்லயே எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய சைக்காலஜி இருக்குது. எந்த ஆணாவது ஒரு பெண்கிட்ட ஃபோன்லேயோ நேர்லேயோ பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோன்னே எந்த பெண்ணாவது அப்புறம் அப்படின்னு சொன்னால் போதும், ஃபோனை வச்சுட்டு போன அர்த்தம். இந்த மாதிரி சின்ன வார்த்தை தான் இருக்கும், அதில் எல்லாமே கண்டுபிடிச்சிட முடியும். அவங்க பேசுகிற ஒரு சின்ன டயலாக் வச்சு மொத்த மனோபாவத்தையும் அந்த சைக்காலஜி வச்சு புரிஞ்சிக்க முடியும். அதுக்குன்னு தனி கோர்ஸே இருக்குது.